வந்தே சகல சக்திகள் தந்தாய் ஞான முரளி தினமும் சொல்லி கல்மனதே கரைத்தாய் உன்னை தவிர எனக்கு யாரும் உன்னை தவிர எனக்கு யாரும் இல்லை இந்த உலகிலே கல்லில் இருந்து தங்கம் ஆனேன் யாரா வைரமே உன்னாலே கல்பமாய் சங்கமயுகத்தில் உலகை மாற்றம் செய்தாயே கானல் நீரை கங்கையாக்க ஞான கடல் நீ வந்தாயே பாவமெல்லாம் மீதே கல்லில் இருந்து தங்கம் ஆனேன் யாரா வைரமே யோகத்தை கற்று தந்த யோகேஸ்வர சிவன் நீதானே பரந்த மனதை எனக்கு தந்தே ஸ்வர்கம் படைத்திட வைத்தாயே எதை இங்கே நான் அடைய வேண்டும் அடைந்தே உன்னாலே கல்லில் இருந்து தங்கம் ஆனேன் யாரா வைரமே உன்னாலே மரணிலிருந்து ஓம் சாந்தி. 2/10/2024 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, நினைவில் இருந்து ஒவ்வொரு கர்மத்தையும் செய்வீர்களானால் அநேகருக்கு உங்களுடைய சாட்சாத்காரம் கிடைத்துக்கொண்டே இருக்கும் அப்படின்று இன்னைக்கு தலைப்பில் பாபா சொல்றார். கேள்வி: சங்கமுகத்தில் எந்த விதி மூலம் தன்னுடைய இதயத்தை அதாவது மனதை சுத்தப்படுத்த முடியும் அப்படின்னு கேட்குறாங்க.
சங்கமுகத்தில் எந்த விதி மூலம் தன்னுடைய இதயத்தை மனதை சுத்தப்படுத்த முடியும் சொல்றாரு பாபா. பதில், நினைவிலிருந்து உணவு சமைக்கணும், மேலும் நினைவிலிருந்து உண்ண வேண்டும். அப்பொழுது இதயம், அதாவது தன்னுடைய மனம் சுத்தமாகி விடும் அப்படின்றார். சங்கமுகத்தில் பிராமணர்களாகிய உங்கள் மூலம் சமைக்கப்பட்ட பவித்திர பிரம்மா போஜனம் தேவதைகளுக்கும் கூட மிகவும் பிடித்தமானதாக இருக்குமா? யாருக்கு பிரம்மா போஜனத்தின் மீது மதிப்பு இருக்கிறதோ அவர்கள் தட்டை கழுவி கூட குடித்து விடுவார்கள். பக்தியில் இருக்கிற இந்த இது விஷயம், பிரம்மா போஜனோட மகத்துவம். நினைவில் சமைக்கப்பட்ட உணவு சாப்பிடுவதால் சக்தி கிடைக்கின்றது, இதயம் சுத்தமாகிறது அப்படின்னு இன்னைக்கு ஒரு யுக்தி சொல்றார் பாபா. ஓம் சாந்தி. சங்கமுகத்தில் பாபா வருகிறார். தினந்தோறும் குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டியது இருக்கிறது. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். குழந்தைகளே, உங்களை ஆத்மா என உணருங்கள். இது போல ஏன் சொல்கிறார்? நிச்சயமாக அவர் எல்லையற்ற தந்தை, ஆத்மாக்களுக்கு படிப்பு சொல்லி தருகிறார் என்பது குழந்தைகளுக்கு நினைவு இருக்க வேண்டும். சேவைக்காக விதவிதமான பாயிண்ட்கள் பற்றி புரிய வைக்கிறார். குழந்தைகள் சொல்கின்றார்கள், சேவை இல்லை, நாங்கள் வெளியில் போய் எப்படி சேவை செய்வது என்று பாபா சேவைக்கான யுக்திகளும் மிகவும் சுலபமாக புரியும்படி சொல்கிறார். சித்திரம் கையில் இருக்க வேண்டும். ரகுநாத்தினுடைய கருப்பான சித்திரம் இருக்க வேண்டும், வெள்ளையான சித்திரமும் இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் கிருஷ்ணர் அல்லது நாரனுடைய சித்திரம் கருப்பானது இருக்க வேண்டும், வெண்மையானது இருக்க வேண்டும். இது போல சொல்லி அவர்களுக்கு புரிய வைக்கணும். சேவை சிறிய சித்திரமாக இருந்தாலும் சரிதான், கிருஷ்ணனுடைய மிக சிறிய சித்திரத்தையும் கூட உருவாக்குகின்றார்கள். நீங்கள் கோயில் பூஜையிடம் கேட்கலாம், இவர்கள் உண்மையில் வெள்ளையாக இருந்தார்கள் என்னும் பொழுது ஏன் கருப்பாக செய்திருக்கிறார்கள்? இதுவே குழந்தைகளாக உங்களுக்கு புரிய வைக்கப்பட்டிருக்கிறது. ஆத்மா எப்படி விதவிதமான பெயர் வடிவங்களை தாரணம் செய்து கீழே இறங்கி வருகிறது, எப்பொழுதிருந்து காமசித்தின் மீது ஏறுகின்றதோ அப்பொழுதிருந்து கருப்பாகி விடுகிறது. ஜெகநாத் அல்லது ஸ்ரீநாத் கோவிலுக்கு ஏராளமான யாத்ரீகர்கள் வருகின்றார்கள். உங்களுக்கு அழைப்பு கூட கிடைத்திருக்கிறது. சொல்லுங்கள், நாங்கள் உங்களுக்கு ஸ்ரீநாத்துடைய 84 பிறவிகளுடைய வாழ்க்கை வரலாற்றை சொல்கிறோம். சகோதர சகோதரிகளே வந்து கேளுங்கள், இது போன்ற சொற்பொழிவை வேறு யாரும் செய்ய முடியாது. நீங்கள் புரிய வைக்க முடியும் இவர் ஏன் கருப்பாக இருக்கிறார் என்பது பற்றி. ஒவ்வொருவரும் பாவனையில் இருந்து பதித்தமாக அவசியம் ஆகியே தீர வேண்டும். தேவதைகள் எப்பொழுது வாம மார்க்கத்தில் சென்றிருக்கின்றார்களோ அப்பொழுது அவர்களை கருப்பாகி ஆக்கிவிட்டார்கள். காமசிதில் அமர்வதால் அயன் ஏஜ்டாக, அதாவது இரும்பு யுகம், இரும்பினுடைய நிறமாக கருப்பாக இருக்கிறது. தங்கத்தினுடைய கோல்டன், அதை வெள்ளை என சொல்வார்கள். அவர்கள்தான் பிறகு 84 பிறவிகளுக்கு பின் கருப்பா ஆகின்றார்கள். ஏணிப்படியினுடைய சித்திரமும் அவசியம் கையில் இருக்க வேண்டும். ஏணிப்படியும் பெரிதாக இருக்குமானால் யார் வேண்டுமானாலும் தூரத்திலிருந்து நன்றாக பார்க்க முடியும். மேலும் பாரதத்திற்கு இந்த கதி ஏற்பட்டிருக்கிறது என நீங்கள் புரிய வைப்பீர்கள். அதாவது உயர்வு மற்றும் தாழ்வு என எழுதப்பட்டு இருக்கிறது. குழந்தைகளுக்கு சேவை செய்வதில் ஆர்வம் இருக்க வேண்டும், புரிய வைக்க வேண்டும். இந்த உலகத்தினுடைய சக்கரை எப்படி சுற்றுகிறது, கோல்டன் ஏஜ், சில்வர் ஏஜ், காப்பர் ஏஜ், பிறகு இந்த புருஷோத்தம சங்கமுகத்தையும் காட்ட வேண்டும். அதிகமான சித்திரங்களை எடுத்துக்கொள்ளவில்லை என்றாலும் சரி, ஏணிப்பெண்ணுடைய சித்திரம் பாரதத்திற்கு முக்கியம் தேவைப்படுகிறது சேவைக்காக. நீங்கள் புரிய வைக்க முடியும். இப்பொழுது மீண்டும் பதிதிலிருந்து பாவனமாக நீங்கள் எப்படி ஆக முடியும் என்று, பதித்த பாவனர் ஒரே ஒரு தந்தை தான், அவரை நினைவு செய்வதன் மூலம் ஒரு வினாடியில் ஜீவன் முக்தி கிடைக்கிறது. அடிக்கடி ஜனகர் மகாராஜை பற்றி சொல்வார், ஒரு நொடியில் ஜீவன் முக்தி அடைஞ்சார் அப்படின்னு. குழந்தைகளாக உங்களிடம் முழு ஞானம் இருக்கிறது. மற்ற அனைவருமே அஞ்ஞான உறக்கத்தில் உறங்கிக் கொண்டு இருக்கின்றார்கள்.
பாரதம் ஞானத்தில் இருந்தபொழுது பெரும் செல்வம் மிகுந்த நாடாக இருந்தது. இப்பொழுது பாரதம் அஞ்ஞானத்தில் இருக்கிறது. அதனால் எவ்வளவு ஏழையாக இருக்கிறது? ஞானி மனிதர்கள் மற்றும் அஞ்ஞானி மனிதர்கள் உள்ளனார்கள் இல்லையா? தேவி தேவதைகள் மற்றும் மனிதர்கள் என்பது பெயர் பெற்றதாகும். தேவதைகள் சத்தியுக திரேதாவதில், மனிதர்கள் துவாபர கலியுகத்தில் சேவை எப்படி செய்வது என்பது குழந்தைகளுடைய புத்தில் சதா இருக்கணுமோ? இனி அதை பாபா புரிய வைத்துக் கொண்டே இருக்கிறார். ஏனிப்பரிட சித்திரம் புரிய வைப்பதற்கு மிக நல்லது. பாபா சொல்கிறார், இல்லறத்தில் இருங்கள், சரீர நிர்வாகத்திற்காக வேலை முதலியவற்றையே செய்தாக வேண்டும். உலகாயத கல்வியை கூட சரி கற்றுக்கொள்ள வேண்டும். மீதி நேரம் கிடைத்தால் சேவைக்கான சிந்தனை செய்ய வேண்டும். நாம் மற்றவர்களுக்கு எப்படி நன்மை செய்வது? இங்கோ நீங்கள் அநேகருக்கு நன்மை செய்ய இயலாது அப்படின்றார். இங்கோ பாபாவுடைய முரளி கேட்பதற்காக வருகிறீர்கள். இதில் தான் மாய மந்திரம் இருக்கிறது. பாபாவை மந்திரவாதி என சொல்கின்றார்கள் இல்லையா? பாடம் செய்கின்றார்கள். முரளி உங்களிடம் உள்ளது. இந்த முரளி உங்களிடம் உள்ள மாயாஜாலம். இது உங்களுடைய வாயினால் இசைக்கும் முரளியில் மாயாஜாலம் உள்ளது. அதாவது மனிதிலிருந்து தேவதை ஆகி விடுகின்றார்கள். இப்படி ஒரு மந்திரவாதி பாபாவை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது. நேற்று கூட பாபா சொன்னார் இல்ல, ஒரே ஒரு கலை, அதாவது ஆத்மாபிமானம் சொல்லக்கூடிய ஒரு கலை மட்டும் எங்க மட்டும்தான் இருக்குது, மீதி யாருக்கும் கிடையாது அப்படின்னாரு. பாடலும் உள்ளது. மனிதிலிருந்து தேவதையாக மாற்றுவதற்கு அதிக நேரம் ஆகாது. பழைய உலகத்திலிருந்து புது உலகமாக அவசியமாக வேண்டும். அந்த பாட்டு கூட மனிதிலிருந்து தேவதையாக மாற்றுவதற்கு தேவதை அதிக நேரமாகாது. உலகமாக அவசியமா ஆக வேண்டும். அதாவது பழைய உலகினுடைய விநாசமும் அவசியமாக வேண்டும். இந்த சமயம் நீங்கள் ராஜாவும் கற்றுக்கொள்கின்றீர்கள் என்றால் நிச்சயமாக ராஜாவும் ஆக வேண்டும். இப்பொழுது குழந்தைகள் நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். 84 பிறவிகளுக்கு பிறகு முதல் நம்பரில் பிறவி எடுக்க வேண்டும். ஏனென்றால் உலகத்தின் சரித்திரப்பு கோலம் திரும்பவும் நடைபெறுகிறது. ஹிஸ்டி ஜாகிரபி. சத்தியுகம் திரேதாயுகம் இருந்து சென்றிருக்கிறது, அது மறுபடியும் வந்து ஆக வேண்டும். நீங்கள் எங்கே அமர்ந்திருந்தாலும் புத்தியில் நாம் திரும்பி செல்கிறோம். பிறகு சதோபிரதானமான தேவி தேவதையே ஆகிறோம் என்பது நினைவிருக்க வேண்டும். அவர்கள் தேவதைகள் என சொல்லப்படுகிறார்கள். இப்பொழுது மனிதர்களிடம் தெய்வீக குணங்கள் இல்லை. ஆக நீங்கள் எங்கே இருந்தாலும் சேவை செய்ய முடியும். எவ்வளவுதான் வேலை முதலியவை இருந்தாலும் சரி, இல்லறத்திலிருந்தவாறு வருமானத்தை சேமித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இதில் முக்கியமான விஷயம் பவித்திரத்தை நான் உடையது. நேற்று கூட பாபா சொன்னார்ல ஸ்லோகன்ல, தூய்மை என்பது உங்களுக்கு வந்து அடித்தளம். தூய்மை இருந்தால் அமைதியும் செல்வ செழிப்பும் இருக்கும். முழு தூய்மையாகிவிட்டால் பிறகு இங்கே இருக்க முடியாது. ஏனென்றால் நாம் அவசியம் சாந்திதாமம் சென்றாக வேண்டும். ஆத்மா இந்த பழைய சரீரத்தில் இருக்க வேண்டியது கிடையாது என்றார். இதுவோ அசுத்தமானது இல்லையா? 5 தத்துவங்களும் அசுத்தமாக இருக்கிறது. சரீரமும் இதனால் தான் உருவாகிறது. இது மண்ணாலான உருவம் என சொல்லப்படுகிறது. 5 தத்துவங்களான ஒரு சரீரம் முடிந்து போகிறது, மற்றொன்று உருவாகின்றது. ஆத்மாவோ இருக்கவே செய்கிறது. ஆத்மா ஒன்று உருவாகிற ஒரு பொருள் அல்ல. சரீரம் முதலில் எவ்வளவு சிறியது, பிறகு எவ்வளவு பெரியதாக ஆகிறது, எவ்வளவு உறுப்புகள் கிடைக்கிறது, அதன் மூலம் ஆத்மா பாக முழுவதையும் நடிக்கிறது. இந்த உலகமே அற்புதமானது. அனைத்திலும் அற்புதமானவர் யாரு? பாபா. அவர் ஆத்மா பற்றி அறிமுகம் தருகிறார். நாம் ஆத்மா எவ்வளவு சிறியதாக இருக்கிறோம், ஆத்மா பிரவேசமாகிறது, ஒவ்வொரு பொருளும் அற்புதமானது அப்படின்ற அதை சொல்றார். மிருகங்களுடைய சரீரம் முதலில் எப்படி உருவாகின்றன? அற்புதம் இல்லையாது. ஆத்மாவும் அனைவரிடம் அதே சிறிய அளவுதான் இருக்கிறது. ஏனே எவ்வளவு பெரியதாக இருக்கிறது, அதற்குள் இவ்வளவு சிறிய ஆத்மா போய் அமர்ந்து கொள்கிறது.
பாபாவும் மனித பிறவியினுடைய விஷயத்தை சொல்கிறார். மனிதர்கள் எத்தனை பிறவிகள் எடுக்கின்றார்கள்? 84 லட்சம் பிறவிகளும் கிடையாது அப்படின்றார். புரிய வைக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை தர்மங்கள் இருக்கிறது, அத்தனை விதமாக உருவாகிறது அப்படின்ற முக்கியமான விஷயத்தை சொல்றார். ஒவ்வொரு ஆத்மாவும் எத்தனை தோற்ற அமைப்புகள் சரீரங்கள் எடுக்கிறது, அதிசயம் இல்லையா இதெல்லாம்? பிறகு எப்பொழுது சக்கரம் திரும்பவும் நடைபெறுகிறதோ அப்பொழுது ஒவ்வொரு பிறவியிலும் தோற்றம், பெயர், வடிவம் முதலியவை மாறிவிடுகிறது அப்படின்றார். ஒரே ஆத்மா வந்து விதவிதமான முகத்தை எடுக்குது, வடிவம் எடுக்குது, தோற்றம் எடுக்குது. கருப்பான கிருஷ்ணர், வெள்ளையான கிருஷ்ணர் என்றெல்லாம் சொல்ல மாட்டார்கள். அவரது ஆத்மா முதலில் வெள்ளையாக இருந்தது, பிறகு 84 பிறவிகள் எடுத்து எடுத்து கருப்பாகி விடுகிறதாம். உங்கள் ஆத்மா கூட விதவிதமான தோற்றம், விதவிதமான சரீரங்களை எடுத்து பாகத்தை நடிக்கின்றது. இதுவும் ஒரு டிராமா தானே. குழந்தைகளாகிய உங்களுக்கு ஒருபொழுது எந்த ஒரு கவலையும் இருக்கக்கூடாது. நேற்று சொன்னார்ல, டிராமா என்ற ஒரு இருந்த நிச்சயப்படுத்தியிருந்தால் கவலை உங்களுக்கு வரக்கூடாது. அனைவரும் நடிகர்கள். ஒரு சரீரத்தை விட்டு விட்டு வேறொன்றை எடுத்து பிறகு பாகத்தை நடித்தே ஆக வேண்டும். ஒவ்வொரு பிறவியிலும் உறவுகள் முதலியன மாறிவிடுகிறது. ஆக பாபா புரிய வைக்கிறார், இது உருவாக்கப்பட்ட டிராமா. ஆத்மாதான் 84 பிறவிகள் எடுத்து எடுத்து தமோ பிரதானமாக ஆகியிருக்கிறது. இப்பொழுது மீண்டும் ஆத்மாவை சதோ பிரதானமாக ஆக்க வேண்டும். பாவனமாகவோ அவசியம் ஆக வேண்டும். பாவனம்னா தூய்மையாகணும். பாவன சிருஷ்டியாக இருந்தது இப்பொழுது பதித்தமாக இருக்கிறது. பதித்தனா தூய்மை இழந்தவர்கள். மீண்டும் பாவனமாக ஆக வேண்டும். சதோ பிரதானம், தமோ பிரதானம் என்ற சொற்கள் இருக்கிறது. இதெல்லாம் ஆன்மீக சொற்கள் இல்லையா? சதோ பிரதான சிருஷ்டி, பிறகு சதோ, ரஜோ, தமோ சிருஷ்டி. இப்பொழுது எப்படி இருக்கிறது? தமோ பிரதானமா ஆகியிருப்பவர்களை மீண்டும் சதோ பிரதானமா எப்படி ஆவது? பதித்திலிருந்து பாவனமாக எப்படி ஆவது? மழை நீரினாலோ பாவனமா ஆக மாட்டார்கள். கங்கையை பத்தி அடிக்கடி உதாரணம் சொல்வார் இல்லையா? மழையினாலோ மனிதர்களுக்கு மரணம் கூட ஏற்படுகிறது. வெள்ளம் வந்துவிட்டால் எத்தனை பேர் மூழ்கி விடுகிறார்கள்? இப்பொழுது பாபா புரிய வைத்து கொண்டிருக்கிறார், இந்த கண்டங்கள் அனைத்து இருக்க போவது கிடையாது. 7 கண்டங்கள் சொல்றாங்க இல்லையா, எல்லாம் போயிடுமா. இயற்கை தேசங்களும் உதவி செய்யும். எவ்வளவு ஏராளமான மனிதர்கள், மிருகங்கள் அடித்து செல்லப்படுகிறது. தண்ணீரினால் பாவனமாகி விடுகின்றார்கள் என்பது கிடையாதான். சரீரமோ சென்று விடுகிறது. சரீரங்களோ பதித்திலிருந்து பாவனமாகாது. ஆத்மாதான் பாவனமா ஆக வேண்டும். ஆக பதித்த மாவனரோ பதித்த பாவனரோ ஒரு தந்தை தான். அவர்கள் ஜெகத்குரு என சொல்லிக் கொள்கின்றார்கள். ஆனால் குருவினுடைய வேலை சத்கதி அளிப்பது. ஒரே ஒரு தந்தை தான் சத்கதி அளிப்பவர். பாபா சத்குரு தானே, சத்கதி அளிக்கிறார். பாபா நிறைய புரிய வைக்கிறார். இவரும் பிரம்மா கூட கேட்கிறார் இல்லையா? குருக்களை கூட அருகில் சீடர்கள் அமர்த்து கொள்கின்றார்கள் இல்லையா? கற்றுத்தருவதற்காக இவரும் கூட அவர் அருகிலே அமர்கின்றார். பிரம்மாவுடைய நெற்றியில சிவபாபா புரிய வைக்கிறார் என்றால் இவரும் கூட புரிய வைப்பார் இல்லையா? சம்டைம்ஸ் பிரம்மா பேசுவார், சில சமயம் சிவபாபா பேசுவார். அதனால் குரு பிரம்மா நம்பர் ஒன்ல செல்கிறார். சங்கரை பற்றிய சொல்கின்றார்கள், கண்ணை திறந்து பசுமமாகி விடுவார் அப்படின்று என்பதாக. பிறகு அவரே குரு என சொல்ல முடியாது. பிறகும் கூட பாபா சொல்கிறார், குழந்தைகளே என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். அநேக குழந்தைகள் கேட்கின்றார்கள், இவ்வளவு வேலை, தொழில் சம்பந்த கவலைகள் இருந்து கொண்டு நாங்கள் எப்படி எங்களை ஆத்மன உணர்ந்து எப்படி பாபா நினைவு செய்வது அப்படின்ட்டு கேள்வி கேட்கிறார்கள். பாபா புரிய வைக்கிறார், பக்தி மார்க்கத்தில் கூட நீங்கள் ஏ ஈஸ்வரா, ஏ பகவானே என சொல்லி நினைவு செய்கிறீர்கள் இல்லையா? துக்கம் வரும்பொழுது தான் நினைவு செய்கிறீர்கள். இரக்கம் தருவாயில சொல்கின்றார்கள், ராம் ராம் என்று சொல்லுங்கள் என்று. ராமநாமத்தினுடைய தானம் செய்யும் நிறுவனங்கள் நிறைய இருக்கிறது. எப்படி நீங்கள் ஞான தானம் செய்கிறீர்கள்? அவர்கள் பிறகு சொல்கின்றார்கள், ராம் சொல்லுங்கள், ராம் சொல்லுங்கள் என்று. நீங்களும் சொல்கிறீர்கள், சிவபாபா நினைவு செய்யுங்கள் என்று.
அவர்களோ சிவனை பற்றி அறிந்திருக்கவே இல்லை. எப்ப பார்த்தாலும் சும்மா ராம் ராம் என சொல்லி விடுகின்றார்கள். இப்பொழுது இதை ஏன் சொல்கின்றார்கள்? ராம் சொல்லுங்கள் என்று பரமாத்மா அனைவருக்குள்ளும் இருக்கிறார் என சொல்லும் பொழுது அப்படின்றார். பாபா அமர்ந்து புரிய வைக்கிறார், ராமர் அல்லது கிருஷ்ணர் பரமாத்மா என சொல்லப்படுவது கிடையாது. கிருஷ்ணரையும் கூட தேவதை என சொல்கின்றார்கள். ராமரை பற்றியும் புரிய வைக்கப்பட்டிருக்கிறது, அவர் பாதி தேவதா, இரண்டு கலைகள் குறைந்து விடுகிறது, அதாவது 16 கலைகளிலிருந்து 14, ஒவ்வொரு பொருளுடைய கலையும் குறைந்து கொண்டே செல்கின்றது. ஆடையும் கூட முதலில் புதியதாக இருக்கிறது, பிறகு பழையதாக இருக்கிறது. ஆக பாபா இவ்வளவு விஷயங்களை புரிய வைக்கிறார். பிறகும் சொல்கிறார், என்னுடைய இனிமேலே இனிமையான ஆன்மீக குழந்தைகளே, தங்களை ஆத்ம என உணருங்கள், நினைத்து நினைத்து சுகம் பெறுங்கள். இங்கோ துக்க உலகம், தந்தையும் ஆசி நினைவு செய்யுங்கள், நினைவு செய்து செய்தே அளவற்ற சுகம் பெறுவீர்கள். கலக கிளேசம் நோய்கள் முதலவை எதுவாக இருந்தாலும் விட்டு போய்விடும். நீங்கள் 21 பிறவிகளுக்கு நோயற்றவர்கள் ஆகிவிடுவீர்கள். உடலை பற்றி அனைத்து கலக கிளேசங்களும் விட்டு போகட்டும். ஜீவன் முக்தி பதவி பெறுங்கள் பாடுகின்றார்கள், ஆனால் செயலில் வருவது கிடையாது. உங்களுக்கு பாபா நடைமுறையில் புரிய வைக்கிறார். பாபாவை நினைவிருவீர்களானால் உங்களுடைய மனதனுடைய அனைத்து ஆசைகள் நிறைவேறிவிடும், சுகமானவராக ஆகிவிடுவீர்கள். தண்டனை பெற்று ரொட்டி துண்டு கொஞ்சம் சாப்பிடுவது நன்றாக இருக்காது அப்படின்னு சொல்றார். அனைவருக்கும் சூடான ரொட்டி என்றால் பிடிக்கும். இப்பொழுது எண்ணெய் தான் பயன்படுத்தப்படுகிறது, அங்கோ நெய்யாறு ஓடும். ஆக குழந்தைகள் தந்தையினுடைய சிந்தனையில் இருக்க வேண்டும். நெய்யாறு பாலார் சொல்வாரு, இங்கே உட்கார்ந்து கொண்டு பாபாவை நினைவு செய்யுங்கள் என்றெல்லாம் பாபா சொல்வது கிடையாது. நடமாடும்போது சுற்றி வரும்போது சிவபாபா நினைவு செய்ய வேண்டும். வேலை முதலியவற்றை செய்ய வேண்டும், பாபாவுடைய நினைவு புத்தியில் இருக்க வேண்டும். லௌகிக தந்தையினுடைய குழந்தைகள் வேலை முதலியவை செய்கின்றார்கள் என்றால் நினைவு இருக்கிறது இல்லையா? யாரேனும் கேட்டாலும் சரி, நாங்கள் இன்னாருடைய குழந்தைகள் என்று உடனே சொல்வார்கள். புத்தியில் தந்தையினுடைய ஆசி நினைவிருக்கிறது. நீங்களும் பாபாவுடைய குழந்தையாக இருக்கிறீர்கள் என்றால் ஆசி நினைவிருக்கிறது இல்லையா? பாபாவை நினைவு செய்ய வேண்டும், வேறு யாருடன் சம்பந்தம் கிடையாது. ஆத்மாவில் தான் முழு பாகம் நிரம்பியிருக்கிறது, அதில் வெளிப்படுகிறது. இந்த பிராமண குலத்தில் உங்களுக்கு கல்ப கல்பமாக என்ன பாகம் நடைபெற்றதோ அதுதான் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். பாபா புரிய வைக்கிறார், சமையல் செய்யுங்கள், இனிப்பு பதார்த்தம் செய்யுங்கள், அப்பொழுது கூட பாபா நினைவு செய்து கொண்டே இருங்கள். சிவபாபா நினைவு செய்து சமைப்பீர்களானால் இனிப்பே உண்பவர்களுக்கும் சரி கூட நன்மை ஏற்படும். எங்கேயாவது சாட்சாத்காரம் கூட நடைபெறலாம், பிரம்மாவுடைய சாட்சாத்காரம் கிடைக்கலாம். சுத்தமான உணவு இருந்தால் பிரம்மாவுடைய அதாவது கிருஷ்ணனுடைய சிவனுடைய சாட்சாத்காரம் பார்க்க முடியுமா? பிரம்மா இங்கேதான் இருக்கிறார். பிரம்மா குமார் குமார்கள் என்ற பெயரே இருக்கிறது இல்லையா? அநேகருக்கு சாட்சாத்காரம் கிடைத்துக்கொண்டே இருக்கும். ஏனென்றால் பாபா நினைவு செய்கிறீர்கள் இல்லையா? பாபா யுக்திகள் அதிகம் சொல்கிறார். அவர்கள் சொல்கின்றார்கள், வாயினால் ராம் ராம் என சொல்கின்றார்கள். நீங்கள் வாயினால் எதையும் பேச தேவையில்லை. எப்படி அவர்கள் குருநானுக்கு போக வைத்துக் கொண்டிருப்பதாக எண்ணுகிறார்களோ அவ்வாறு நீங்களும் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். சிவபாபாவுக்கு போக வைப்பதற்காக உணவு சமைக்கிறோம் என்பதாக சிவபாபா நினைவு செய்தவாறே சமைப்பீர்களானால் அநேகருக்கு நன்மை ஏற்பட முடியும். அந்த உணவில் சக்தி வந்து விடுகிறது. அதனால் பாபா உணவு சமைப்பவர்களுக்கும் சொல்கிறார், சிவபாபா நினைவு செய்து சமைக்கிறீர்களா எழுதப்பட்டும் இருக்கிறது. சிவபாபா நினைவு இருக்கிறதா என்று பாபா நினைவில் இருந்து உணவு சமைத்தால் உண்பவர்களுக்கும் கூட சக்தி கிடைக்கும், மன சுத்தமாகும். பிரம்மா போஜனம் பற்றி மகிமையும் பாடப்பட்டிருக்கிறது இல்லையா?
பிராமணர்களால் சமைக்கப்பட்ட உணவை தேவதைகளை கூட விரும்புகின்றார்கள். இதுவும் சாஸ்திரங்களில் இருக்கிறது. பிராமணர்களால் சமைக்கப்பட்ட உணவை உண்பதால் புத்தி சுத்தமாகிவிடும், சக்தி இருக்கும். பிரம்மா போஜனத்துக்கு மிகவும் மகிழ்ந்த மகிமை இருக்கிறது. பிரம்மா போஜனத்துடைய மீது யாருக்கு மதிப்பு இருக்கிறதோ அவர்கள் தட்டை கழுவி கூட குடித்து விடுவார்கள். மிக உயர்ந்ததாக அதை புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். உணவு இல்லாமலும் இருக்க முடியாது. பஞ்சத்தின் போது உணவு இல்லாமல் இருந்து போகின்றார்கள். ஆத்மாதான் உணவை உண்கிறது. அதாவது இந்த உறுப்புகள் மூலம் வாசனையை அது எடுத்துக்கொள்கிறது. நல்லது கெட்டது என்று ஆத்மாதான் சொன்னது இல்லையா? இது மிகவும் மனமுள்ளது, சக்தி வாய்ந்தது. இன்னும் போனால் எப்படி நீங்கள் முன்னேற்றத்தை அடைந்து கொண்டு இருப்பீர்களோ அதுபோல உணவும் கூட உங்களுக்கு அப்படி கிடைத்து கொண்டே இருக்கும். அதனால் குழந்தைகளுக்கு சொல்கிறேன், சிவபாபா நினைவு செய்து உணவு தயார் செய்யுங்கள். பாபா என்ன சொல்கிறாரோ அதை நடைமுறையில் கொண்டு வர வேண்டும் இல்லையா? நீங்கள் தந்தை வீட்டில் இருப்பவர்கள், மாமனார் வீட்டுக்கு செல்கிறீர்கள். மாமனார் வீடுனா சொர்க்கம், தந்தை வீடுனா மதுபன் சங்கமிகம். மாமனார் வீட்டுக்கு செல்கிறீர்கள், சூட்சம வதனத்திலும் கூட உங்களுக்குள் சந்தித்துக் கொள்கிறீர்கள், போக எடுத்து செல்கிறீர்கள். தேவதைகளுக்கு போக வைக்கின்றார்கள் இல்லையா? தேவதைகள் வருகின்றார்கள். பிராமணர்களாகிய நீங்கள் அங்கே செல்கிறீர்கள், அங்கே குழுவாக கூடுகிறீர்கள் இல்லையா? அப்படின்னு முரளியை முடிக்கிறார். இனிமேல இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பின் நினைவு மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தனுடைய நமஸ்தே அப்படின்ட்டு பாடல் முடித்து விடுகிறார். எசன்ஸ் ஆஃப் தாரணா ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, எந்த ஒரு விஷயத்தை பற்றி கவலைப்படக்கூடாது. ஏனென்றால் இந்த டிராமா முற்றிலும் மிக சரியாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. நடிகர்கள் அனைவரும் இதில் அவரவர் பாகத்தை நடித்து கொண்டிருக்கின்றார்கள். செகண்ட் பாயிண்ட்டு, ஜீவன் முக்தி பதவி பெறுவதற்கு அல்லது சதா சுகமானவர் ஆவதற்கு உள்ளுக்குள் ஒரு தந்தையின் நினைவு மட்டும் இருந்து கொண்டிருக்க வேண்டும். வாயினால் எதையும் பேச தேவையில்லை. உணவு சமைக்கும் போதும் உண்ணும் போதும் பாபாவுடைய நினைவில் அவசியம் இருக்க வேண்டும் அப்படின்ட்டு செகண்ட் பாயிண்ட் புரிகிறார். வரதானம் சுயநலம் பொறாமை சிடுசிடுத்தல் இருந்து விடுபட்டிருக்கக்கூடிய கோபத்திலிருந்து விடுபட்டவர் ஆகுக அப்படின்ட்டு தலைப்பு சொல்றார் வரதானம். அதுக்கு விளக்கம், எந்த ஒரு ஆலோசனை கொடுத்தாலும் சேவைக்காக தன்னை முன்வையுங்கள். ஆனால் ஆலோசனைக்கு பின்னால் அந்த ஆலோசனையை ஆசை ரூபத்தில் மாற்ற செய்யாதீர்கள். எப்பொழுது சங்கல்பம் ஆசை ரூபத்தில் மாறுகிறதோ அப்போது சிறுசிறுத்தல் வருகிறது. ஆனால் சுயநலமற்றவராக ஆலோசனை கொடுங்கள், சுயநலத்துடன் கொடுக்காதீர்கள். நான் சொன்னால் அது நடந்தே ஆக வேண்டும் என்று அந்த மாதிரி யோசிக்காதீர்கள். முன் வையுங்கள் என்ன என்பதில் வர வேண்டாம். இல்லை என்றால் பொறாமை வெறுப்பு என்று ஒவ்வொரு துணையாக வந்துவிடும். சுயநலம் அல்லது பொறாமையினுடைய காரணத்தினால் கூட கோபம் உருவாகிறது. இப்பொழுது இதிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டும் அப்படின்ட்டு இன்னைக்கு அந்த கோபம் முக்தாக வேண்டும் என்று தலைப்பு சொல்றாரு. சங்கல்பம் வைக்கிறோம் அந்த சென்டர் நல்லா இருக்குன்னா அதுக்கு பிறகு ஏதாவது பின்னாடி அது என்னுடைய இன்சார்ஜ் சொன்னாருந்தாலும் அது வந்து வெறுப்பு சிடுசிடுப்பு இதெல்லாம் வரும். பொறாமை சுலோகம், சாந்தி தூதராகி அனைவருக்கும் சாந்தி கொடுப்பதுதான் இதுதான் உங்களுடைய தொழிலாகும் அப்படின்ற சுலோகம் சொல்ல, சாந்தி தூதர் பீஸ் மெசஞ்சர் ஆகி அனைவருக்கும் சாந்தி கொடுப்பதுதான் உங்களுடைய தொழில் அப்படின்ற இந்த முரளியை, சாகார முரளியை இன்றைக்கு 2/10/2024 அழகா, அதாவது பிரம்மா போஜனுடைய மகிமை சொல்றாங்க, சேவை பற்றி ஏனிப்படி சொல்றாங்க, கருப்பு சிலை வெள்ளை சிலையா உருவாக்குறோம் அப்படின்ட்டு சின்ன படம் தவிர எடுத்துட்டு போயிட்டு கோயிலில் பூஜாரிட்ட கேட்கணும் அப்படின்ட்டு முழு வாணியினுடைய சாராம்சமாக இருக்கிறது. அச்சா ஓம் சாந்தி.
கல்லில் இருந்து தங்கம் நானே, கல்லில் இருந்து தங்கம் நானே. யாரா வைரமே வந்தே சகல சக்திகள் தந்தாய், ஞான முரளி தினமும் சொல்லி கல்மனதே கரைத்தாய். உன்னை தவிர எனக்கு யாரும், உன்னை தவிர எனக்கு யாரும் இல்லை இந்த உலகிலே. கல்லில் இருந்து தங்கம் ஆனேன் யாரா வைரமே உன்னாலே. கல்பமாய் சங்கமயுகத்தில் உலகை மாற்றம் செய்தாயே, கானல் நீரை கங்கையாக்க ஞான கடல் நீ வந்தாயே. பாவமெல்லாம் உடல் மீதே, கல்லில் இருந்து தங்கம் ஆனேன் யாரா வைரமே. ராஜயோகத்தை கற்று தந்த யோகேஸ்வர சிவன் நீதானே, பரந்த மனதை எனக்கு தந்தே ஸ்வர்கம் படைத்திட வைத்தாயே. எதை இங்கே நான் அடைய வேண்டும் அதை அடைந்தே உன்னாலே. கல்லில் இருந்து தங்கம் ஆனேன் யாரா வைரமே உன்னாலே. மரணிலிருந்து
கல்பமாய் சங்கமயுகத்தில் உலகை மாற்றம் செய்தாயே. கானல் நீரை கங்கையாக்க ஞான கடல் நீ வந்தாயே. பாவமெல்லாம் மீதே கல்லில் இருந்து தங்க